இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால் தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் பதினைஞ்சு நாட்களும் புரட்டாசி மாதம் பதினைஞ்சு நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம் சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் இருக்கும் ராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு கன்னி கன்னிராசியில் புதன் ராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி கன்னிராசியில் பயணம் செய்கிறார் அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார் இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மேசராசி செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேசராசிக்காரர்களே இந்த மாதம் ஆரம்பமே அமர்க்கலம் என்பது போல இந்த மாதம் நன்றாக உள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதி செவ்வாய் கன்னிராசிக்கு ஆகிறார் மேசராசிக்கு ஆறாவது வீட்டில் பயணம் செய்வதால் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் சவால்களை சமாளிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் இரண்டாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் கேது பயணம் செய்கின்றனர் புதன் ஆறாம் வீட்டில் பயணம் செய்கிறார் குரு லாப வீட்டில் இருந்து பதினாறாம் தேதி மகர ராசிக்கு வந்து நீச்சபங்க ராஜயோகமாக பயணம் செய்கிறார் மாத பிற்பகுதியில் சூரியன் ஆறாம் வீட்டில் பயணம் செய்கிறார் சுக்கிரன் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது வேலையில் இந்த மாதம் புதிய மாற்றங்கள் வரும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு கூடும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் வந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் சுக்கிரன் ஏழாம் வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று பயணம் செய்வதால் பண வருமானம் அபரிமிதமாக கிடைக்கும் களத்திரக்காரகன் சுக்கிரனின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது திருமண சுபகாரியம் தொடர்பாக பேசலாம் வெற்றிகள் தேடி வரும் வரம் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் ஆறில் செவ்வாய் சூரியன் பயணிக்கும் காலத்தில் தடைகள் வந்தாலும் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செயல் நடைபெறும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் கூடும் மாணவர்களுக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உயர்கல்வி யோகம் தேடி வருகிறது பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் திறமை வெளிப்படும் வேலை செய்யும் இடத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் குழப்பங்கள் நீங்கி கணவனின் ஆதரவு கிடைக்கும் மாத பிற்பகுதியில் ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் இணைந்து பயணம் செய்வதால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கவும் உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்கவும் எதிரிகள் பிரச்சனை கடன் பிரச்சனை வரலாம் நோய்கள் எட்டி பார்க்கும் இந்த மாதம் சிகிச்சை எடுப்பதற்காக ரொம்ப நல்ல மாதம் நீண்ட நாட்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் காதல் இனிக்கும் புதிய காதல் முடிவாகும் குடும்பத்தில் நிலைமை சீராகும் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் சிறப்பாக இருந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் திட்டங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலம் நீங்கள் நினைத்த லாபத்தையும் வருமானத்தையும் ஈட்ட முடியும் உங்களின் நிதி பிரச்சனை தீரும் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்து மேலதிகாரிகளிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் சிலருக்கு தொழில் வேலை விஷயமாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகவும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அற்புதங்களை அள்ளி கொடுக்கும் இனிய மாதமாக இருக்கிறது இதுவரை நடக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் கூட இனி சுறுசுறுப்புடன் நடக்க துவங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் உண்டாகும் உங்களை சூழ்ச்சியால் முறியெடுக்க நினைப்பவர்களை எளிதில் வென்று காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கனிவான பேச்சாற்றலால் நிறைய நன்மைகள் உண்டாக இருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் அடையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனம் தேவை பெண்களுக்கு நினைத்த பொருட்களை வாங்கி குவிக்கும் யோகம் உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு அதிக மதிப்பு மற்றும் மரியாதை இருக்கும் அவர்களுடன் நீங்கள் இணக்கமான பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள இயலும் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அவரது குடும்பத்தினருடனும் தவறான புரிதல்கள் இருக்கலாம் எனவே இப்போது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பண விஷயங்களில் அல்லது மூதாதையரின் சொத்துக்கள் தொடர்பாக உறவினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவினர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் கடின முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் உறவுகளில் அமைதியும் நல்லுறவையும் பராமரிக்க உதவும் இந்த மாதம் உங்கள் கையில் தாராளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடும் எனவே உங்கள் நிதிநிலை மிகவும் வசதியாக இருக்கும் உங்களில் சிலர் உங்கள் வீட்டின் பழுது அல்லது பராமரிப்புக்காக செலவிடலாம் ஒரு சிலர் குழந்தைகளின் கல்விக்காக கடன்களை வாங்க நேரிடலாம் இன்னும் சிலர் வீட்டு பயன்பாட்டிற்காக பயன்பாட்டு பொருட்களை அல்லது மரப்பொருட்களை வாங்கலாம் மொத்தத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் நிதிநிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடமிருந்து நல்லாதரவை பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் நீங்கள் பெறலாம் ஆனால் புதிய வேலைக்கு சேர்ந்தவர்கள் சற்று பதட்டத்துடன் இருப்பீர்கள் சிலர் வேறு இடத்திற்கு மாறுவதற்கும் வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது தொழில் அல்லது வியாபாரத்தில் இருப்பவர்கள் கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களும் உங்களின் சிறந்த நிதி நிலைக்கு பங்களிக்கக்கூடும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் துணிந்து செயல்படுவீர்கள் மேலும் உங்கள் தொழிலை சீராக நடத்துவதற்கும் அதில் வெற்றி காணவும் கவனமாக செயல்பட வேண்டும் மேசராசி தொழில் நல்லுனர்களுக்கு இது ஒரு நல்ல பலன் தரும் மாதமாக உள்ளது குறிப்பாக அரசு துறைகள் மற்றும் உயர்கல்வித்துறைகளில் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த பலன் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு திடீர் ஆதாயங்களை வழங்கக்கூடும் இருப்பினும் கவனமாக சிந்தித்து நன்மை தீமைகளை பொறுமையாக கருத்தில் கொண்ட பின்னரே எந்த முடிவையும் எடுக்க வேண்டியது அவசியம் வேலை மற்றும் தொழிலில் மேம்பட சனி பகவான் பூஜை செய்யவும் உங்கள் உடல்நலம் குறித்து இந்த மாதத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திப்பீர்கள் எனவே சிறிய உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் புறக்கணிக்காமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது தலைவலி இடுப்பு பகுதியில் வலி அல்லது கண் வியாதிகள் போன்றவற்றுக்கான வாய்ப்புகளும் உள்ளன என்றாலும் சத்தான உணவு உட்கொள்வதன் மூலம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேற்படுத்தி கொள்ள முடியும் மாணவர்கள் தங்கள் கல்வி முயற்சிகளில் சில தடைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களின் கடின உழைப்பும் உறுதியான முயற்சிகளும் அவர்களின் இலக்குகளில் வெற்றி பெற உதவும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டவர்கள் தங்கள் ஆராய்ச்சி பணிகளை வெற்றிகரமாக முடிக்க வாய்ப்புள்ளது கலை மற்றும் அறிவியல் மாணவர்களும் இந்த மாதம் சாதகமாக தெரிகிறது போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் அதிக கவனம் செலுத்தி முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி காண முடியும் கல்வியில் மேம்பட கணபதி பூஜை செய்யவும் சுப நாட்கள் மூணு எட்டு ஒன்பது பத்து பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அசுப நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி நான்கு இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வர தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் நன்றி வணக்கம்